தேர்வு என்பது பல்வேறு துறைகளில் தமிழகம் நிகழ்த்திய சாதனைகள். பகுதி ஒன்று. முதல் வினா: டேஸ் ஆண்டு முதல் இந்தியா மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக உள்ளது. 2005. இரண்டாவது வினா: 2020 அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட நாட்டில் சிறப்பான ஆட்சி தரும் மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது. மூன்றாவது வினா: 11,250 கோடியில் காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகள் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க டேஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நடந்தாய் வாளி காவேரி. நான்காவது வினா: அத்திக்கடவு அவிநாசி நீர்ப்பாசனம் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் மற்றும் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு செலவு செய்யப்பட்ட தொகை 1,652 கோடி. ஐந்தாவது வினா: டேஸ் மதிப்பீட்டில் 4,865 குடிமராத்து பணிகள் நடைபெறுகிறது. 930 கோடி மதிப்பீட்டில். ஐந்தாவது வினா: ஆறாவது வினா: டேஸ் மதிப்பீட்டில் தூண்டில் விளைவுகள் மற்றும் கடலோர தடுப்புச் சுவர்கள் கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 803.49 கோடி. ஏழாவது வினா: டேஸ் மதிப்பீட்டில் மேட்டூர் அணை சரபங்கா வடிநில நீரேற்று திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 168.57 கோடி. எட்டாவது வினா: டேஸ் மதிப்பீட்டில் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனப்படுத்தப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2,962 கோடி. ஒன்பதாவது வினா: கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க, இதில் அனைத்தும் சரி. பத்தாவது வினா: ரூபாய் 1,815.31 கோடி மதிப்பீட்டில் அதிவேக அகண்ட அலைவரிசை இணையதள சேவைக்கான திட்டத்தின் பெயர் பாரத் நெட். பதினோராவது வினா: தமிழ்நாடு மின்னலமை முகமையின் சேவை வாயிலாக 1,00,000 நபர்கள் பயனடைந்துள்ளனர். 64.35 பேர் 1,00,000 பேர் பயனடைந்துள்ளனர். பன்னிரெண்டாவது வினா: 458.67 கோடி மதிப்பீட்டில் சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் எல்லாமே விழுப்புரம், சேலம், திருச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், தேனி, இவை அனைத்தும். பதிமூன்றாவது வினா: எளிமையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்திற்கு வணிக வரி மற்றும் பதிவுத்துறையின் சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி 2.0 ஸ்டார். அடுத்த வினா: பதினான்காவது வினா: ஸ்டார் என்பதின் சரியான விரிவாக்கம் சிம்பிளிஃபைடு அண்ட் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆப்ஷன் ஏ. பதினைந்தாவது வினா: மகளிர் பாதுகாப்பிற்காக காவல்துறை சார்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி காவலன். பதினாறாவது வினா: சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து குழுமச் சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 2019. பதினேழாவது வினா: தமிழ்நாடு மின்சார வாகன கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2019. பதினெட்டாவது வினா: தமிழ்நாடு வானூர்தி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 2019. பத்தொன்பதாவது வினா: எளிதாக தொழில் புரிய ஏற்ற மாநிலங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு 14வது இடத்தை பெற்றுள்ளது. 20வது வினா: இந்தியாவில் முதல் மேம்பட்ட உற்பத்தி மையம் உலக பொருளாதார மன்றம் மற்றும் கைடன்ஸ் தமிழ்நாடு என்ற அமைப்புடன் சேர்ந்து எங்கு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு. 21வது வினா: நிதி ஆயோக் வெளியிட்ட ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டு 2020 தமிழ்நாட்டின் நிலை 3. 22வது வினா: சர்வதேச தரத்தில் நவீன கால்நடை பூங்கா 1,022.26 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் எங்கு உருவாக்கப்பட்டது? தலைவாசல். 23வது வினா: ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கு வானிலை எச்சரிக்கை தகவல்களை வழங்க டேஸ் மற்றும் டேஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் கொடுக்கப்பட்டன. நேவிக் மற்றும் நேப்டெக்ஸ் ஆ மற்றும் ஆ. 24வது வினா: கடல் மீன் உற்பத்தியில் டேஸ் மாநிலம் முதலிடத்தை பெற்றுள்ளதாக மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு. 25வது வினா: 2019ஆம் ஆண்டில் தமிழ்நாடு உற்பத்தி செய்த கடல் உணவுப் பொருட்களின் அளவு 7.7 லட்சம் டன்.
26வது வினா, அடங்களை மின்னணு வழியாக பெற வருவாய்த்துறையின் மூலம் உருவாக்கப்பட்ட செயலி இ அடங்கல். 27வது வினா, ஏபிஜே அப்துல் கலாம் பெயரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்ட இடம் ராமேஸ்வரம். 28வது வினா, ரூபாய் 139.73 கோடியில் 23 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் டேஷ் திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டன. மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டம். 29வது வினா, நாட்டிலேயே முதன்முறையாக இந்திய உணவுக் கழகம் சார்பில் டேஸில் ரூபாய் 1.23 கோடி செலவில் உணவு அருங்காட்சியகம் தொடங்கப்பட்டது தஞ்சாவூரில். 30வது வினா, 30க்கு அனைத்தும் சரி. 31வது வினா, தமிழக முதலமைச்சரால் சமீபத்திய மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்பட்ட நாள் பிப்ரவரி 24. 32வது வினா, இது கான்சர் பார்த்தீங்கன்னா அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம், ஆப்ஷன் சி. 33வது வினா, 10 கோடி செலவில் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை அமைக்கப்பட்டது? ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். 34வது வினா, ரூபாய் 1 கோடி செலவில் எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு இருக்கை அமைக்கப்பட்டது? ஹூஸ்டன் யூனிவர்சிட்டி. 35வது வினா, கீழடி ஆய்வறிக்கையை எத்தனை மொழிகளில் நூலாக தமிழ்நாட்டின் தொல்லியல்துறை வெளியிட்டுள்ளது? 24 மொழிகளில். 36வது வினா, மேம்படுத்தப்பட்ட வன உயிரின ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? வண்டலூர். 37வது வினா, சதுப்பு நிலங்களில் சுற்றுச்சூழல் மீட்பு திட்டம் ரூபாய் 165.69 கோடி செலவில் எங்கு செயல்படுத்தப்பட்டது? பள்ளிக்கரணை. 38வது வினா, பள்ளி மாணவர்கள் பாடங்களை வீட்டிலிருந்தே கற்பதற்கு தொடங்கப்பட்ட தொலைக்காட்சி கல்வி. 39வது வினா, தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறை சார்பாக தொடங்கப்பட்ட ஆன்மீக தொலைக்காட்சி திருக்கோவில். 40வது வினா, சேலத்தில் 441 கோடியில் கட்டப்பட்டு 11/6/2020 அன்று திறக்கப்பட்ட ஈரடுக்கு பாலத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஜெயலலிதா. 41வது வினா, மத்திய அரசின் இ சஞ்சீவி திட்டத்தில் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதில் தேசிய அளவில் முதலிடம் பெற்றுள்ள மாவட்டம் மதுரை. 42வது வினா, இந்திய மாநிலங்களில் நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீடு 2019 தமிழ்நாட்டின் இடம் 3. 43வது வினா, இந்தியாவிலேயே சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் நிலையம் கோவை மாவட்டத்தில் RS புரம். 44வது வினா, இந்தியாவில் சிறந்த காவல் நிலையத்திற்காக பட்டியலில் 5வது இடம் பிடித்த மாவட்டம் காவல் நிலையம் அண்ணாநகர் தெற்கு, அண்ணாநகர் சென்னை காவல் நிலையம். 45வது வினா, தெற்காசிய தானிய அமைப்புகளின் முனைப்பு தனிச்சிறப்பு அமைப்பால் பாராட்டு பத்திரம் பெற்ற பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். 46வது வினா, டேஷ் திருக்கோயிலுக்கு தூய்மை இந்திய விருது 2வது முறையாக வழங்கப்பட்டது மதுரை மீனாட்சி சுந்தரனார். 47வது வினா, நில ஆவணங்களை இணைய வழிப்படுத்தும் பணியினை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட விருது ஸ்காட்ச் ஆர்டர் ஆஃப் மெரிட். 48வது வினா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு வனவியல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட விருது சர் ஜேசி போஸ் நினைவு விருது. 49வது வினா, தமிழ்நாடு செய்தித்தாள் காகித நிறுவனத்திற்கு அகில இந்திய அளவில் டேசாம் ஆண்டு சிறந்த காகித ஆலைக்கான விருது வழங்கப்பட்டது 2016.